வெல்கம் டு எம்கே பிஜியன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியூவர்ஸும் சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி நம்மக்கிட்ட விரும்பி கேட்குற க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புறா வளர்க்குறதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோ பறக்கிற புறாவோட டைமிங்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு முறையான ட்ரைனிங் எப்படி பண்ணுறது, இப்போ டோர்னமெண்ட்டுக்கெலாம் புறாங்களை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றது தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம டோர்னமெண்ட் ட்ரைனிங்னே ஆரம்பிச்சுருவோம். அதுக்காக அவங்க என்னென்ன வழிகள்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பாட்டாகவோ இல்லை மூணு பாட்டுக்குள்ளே நான் அந்த வீடியோவை முடிக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரே பாட்டில் கூட நான் விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, இதில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுனால வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டோம்னா டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் முடிக்க பார்க்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து மைண்டில் என்னென்ன விஷயங்கள் புறா ட்ரைனிங்னு வருதோ அதை வந்து நான் எழுதி வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம பேசலை. ஸோ என் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை தான் நான் வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரே டேக்கு தான், ஒரே ஃப்ளோ தான். ஸோ அந்த ஃப்ளோவில் என்னால் என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியும், இப்போ ரெண்டு மூணு பாட்டாக நான் வந்து போட்டேன்னா என்ன விஷயங்கள் விட்டு போயிருக்கோ அதையும் சேர்த்து சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்டாக பிரித்து போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் முழுமையான தகவல் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது தான்ப்பா நான் சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு நான் எப்படி ட்ரெயின் பண்ணுவேன் புறாங்களா, எனக்கு டைமிங்கில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன்ற மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட வியூவர்ஸ்க்கு இது செட் ஆகும்ன்றவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டோர்னமெண்ட்னால் டோர்னமெண்ட் மாதிரியே தான் நான் சொல்லணும்னு கிடையாது, நான் என் புறாவை டோர்னமெண்ட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதான் ஃபஸ்ட்டு நம்ம புறாக்கு முறையான ட்ரைனிங்கு ஃபஸ்ட்டு அது பார்க்கணும். முதல்ல புறாவை வாங்கும் போதோ இல்லைனா உங்கள்கிட்ட இறக்குன ப்ரீடாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இறக்குன பட்டாக்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட அப்பா அம்மாவை கண்டிப்பாக நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சி போய் தான் ஒரு பேரை நம்ம பண்ணுவோமே தவிர, எனக்கெல்லாம் நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ இந்த புறா இந்த லைனில் பறந்துருக்கா, இதுக்கு இந்த கலர் போட்டால் என்ன ஒரிஜினாலிட்டி கலர் வரும், ஸோ அது வந்து கலரும் உடையக்கூடாது லைனும் உடையாமல் அந்த டைமிங்கும் இந்த புறாவில் இருக்கா, அது பிளட் லைன்லாம் எப்படி பறந்துருக்குன்றதை வச்சு தான் நான் பேர் பண்ணுவேன் புறாங்களை. ஸோ அந்த மாதிரி பேர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பட்டால் அந்த ரிசல்ட்டை எடுக்க முடியும். ஸோ அந்த பட்டால் அவங்களுக்கு அந்த புறா அந்த வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பறக்கணும், திறத்துனா என் புறா எங்கே பறக்குதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனால் எனக்கு மட்டும் அப்பப்போ தெரியும். அந்த மாதிரின்னா முதல் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, வெளியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா ஐசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். புறாவோட ஹெல்த் கண்டிஷன் முக்கியம், புறாவோட அமைப்பு முக்கியம், சரிங்களா? இது மூணுத்தையும் நம்ம யாருக்குமே ஒருத்தர்கிட்ட சொல்லி கொடுத்து கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. புறாவோட அமைப்பு ஸ்டைல் வேணால் நம்ம சொல்லலாம், இப்படி நீங்கள் பார்த்து வாங்குங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி இதில் சொல்லாமே தவிர, புறாவோட ஐசைனை வந்து நான் காமிக்கிற புறாங்களை ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த புறாங்களோட ஐசைனை பார்த்து பார்த்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, நான் காமிக்கிறேன் இந்த புறா நல்ல புறான்னு நல்லா காமிக்க முடியும் ஐசைனை, மற்றபடி அந்த ஐசைனில் என்ன இருக்குன்றதை வந்து நம்மளால் ப்ரீஃபாக சொல்லித்தர முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட அனுபவத்தை வச்சு தான் கற்றுக்கணும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் புறாங்க எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம நல்லா புறா எடுத்துட்டோம், நம்ம பறந்தோம் இந்த புறா பார்த்துட்டோம், இந்த மாதிரி என்கிட்ட வந்து முன்னாடி அது அப்பா அம்மாலாம் வந்து ஒரு நாலு மணி நேரம் பறந்துச்சு மூணு மணி நேரம் பறந்துச்சு. இப்போ என்னோடய இதெல்லாம் என்னென்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாவை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் பறந்தாலே இங்கே வந்து காம்படிஷனில் கப்பு, அதுக்கு மேலே பறந்தால் அது ரெக்கார்டு, சரிங்களா? ஸோ பெங்களூர் இந்த மாதிரி ஒசூர் கர்நாடகா அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பத்து மணி நேரம் புறா பறந்துக்கிறது கூட அசால்ட்டாக பண்ணுறாங்க எல்லோரும். எட்டு மணி நேரன்றது ஒரு சின்ன பையன் கூண்டில் வச்சுருந்தா கூட அவன் புறா பறக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பெங்களூர் சைடில் வந்து புறாங்க இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த பெங்களூர் லைன் மேலே ஒரு பெரிய ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ நம்மளோட புறா பறக்குதா, நம்மளது வந்து ஒரு நாலு மணி நேரம் பறக்குதா சென்னை கிளைமேட்டுக்கு, பெங்களூரில் கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பறக்கும். ஸோ அதனால தான் அவங்களும் நம்மளோட சென்னை புறாங்களை விரும்புகிறதுக்கான காரணமும் இது தான், சரிங்களா? இது டாபிக் பேஸ்டாக இருக்கிறதுனால தான் நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது அவுட் ஆஃப் டாபிக்னு நினைக்காதீங்க. ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அடிப்படையிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். இப்படித்தான் நான் கற்றுக்கிட்டேன் புறா வளர்க்குறதுக்கு, சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா,
புறாவை நம்ம வாங்கிட்டோம், நல்லா புறான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோடய பிளட் லைன் நல்லா பறந்துருக்கு, ரிசல்ட்டும் தெரிஞ்சிருச்சு. மூணாவது விஷயம் கலர், ஓட்டுறதுக்கு எந்த கலர் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் உங்ககிட்ட தாம்பரால் கலரு இல்லை மக்சி லைன் வச்சுருக்கேன் நான், ஸோ இல்லைனா வந்து நல்லா ஒயிட்டில் வச்சுருக்கேன் தாரால அப்படின்னா, அந்த புறாங்களை நீங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, ஒரு கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு ஓட்டுற மாதிரி தான் நீங்கள் ஓட்டணும். புறா பறக்கிறதுக்குன்னு ஒரு சில கலர் இருக்குது, ஸோ அந்த கலரில் நீங்கள் விடை எடுத்தால் மட்டும்தான் புறா ஓட்ட முடியும். அப்போ அதுக்காக நம்ம எப்படி கலர் சூஸ் பண்ணுறது? ஸோ ஒரு நல்ல தாம்பரால் புறா என்கிட்ட பறக்குது, அதை வந்து நான் பேஸ் பண்ணி நான் இந்த டாப்பிக்கை வந்து நான் வேறு ஒரு ஹெட்டிங்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐசைன் நம்பி மட்டும் ஏமாந்துடக்கூடாது. ரெண்டாவது அதோட குவாலிட்டி, அதாவது கலரோட குவாலிட்டி, புறாவோட ஸ்டைல், ஓகேங்களா? அது பழைய பிளட் லைன் நல்லா பறந்துருக்கு, புறா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம பேர் பண்ணி ஒரு பட்டாவை எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி கலர் பார்க்கணும் மெயின். அது வந்து மெயின் கலர் வந்து நம்ம எப்படி எடுக்கலான்றத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். என்ன புறாவுக்கு என்ன மாதிரி பேர் பண்ணால் நமக்கு என்ன கலரில் வரும்ன்றதை நான் ஒரு கைட்லைன் மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது நம்ம அதை பார்ப்போம் அந்த டாப்பிக்கை. இப்போ வந்து நம்ம ஒரு சப்ஜா கலர்லேயோ இல்லை ஒரு மக்சி கலர்லேயோ ஒரு ஜாக் கலர்லேயோ இந்த மாதிரி புறாங்களை நம்ம ஓட்டலாம். ஏன்னா அந்த புறாங்களை வந்து இந்த பக்ரியும் சரி காக்காவும் சரி இல்லைனா பூனை இந்த கலருங்களை கொஞ்சம் டச் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு காக்கா மாதிரி ஒரு பறவைன்னு விட்டுட்டு போயிடும். ஆனால் அந்த ஒயிட்டு தாராவோ இல்லைனா வந்து தாமராலோ இல்லைன்னா கீர்வாவோ அப்படி இல்லைனா இது கைரா புறாவோ இதெல்லாம் நம்ம பெங்களூர் சைடில் சொல்கிறக்கூடிய லைன்கள் நேமுங்க, சரிங்களா? நம்ம ஊரில் இதை சாக்லேட்டுன்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சுருவாங்க. ஸோ அதை வந்து அதுங்களை ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகி ஒன்று பக்ரிக்கிட்ட அடி கொடுத்து நம்ம புறாவை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த புறாங்களை மற்ற ஒரு பறவையோ அதை ஒன்று தரத்தி அதை பிடிக்க போச்சுன்னா வேறு ஒருத்தவங்க வீட்டில் போய் இறங்கிடும், சரிங்களா? நமக்கு மெயின் என்ன, நம்ம வச்சுருக்க லைனு சுத்தமான லைன் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் யாருக்குன்னு. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற லைனு நம்ம சுத்தமாக பார்த்து வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ அதை எடுத்து ஓட்டும் போது இப்போ அடுத்தவங்க அதை இறக்கிட்டாங்க, இப்போ ஒரு புறா நல்ல புறாவே இருக்கட்டும்ங்க, நான் ஓட்டுறதுக்கு வந்து நான் ஓட்டாததுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா என் புறா பறந்தால் என் சத்திரியில் வந்து உட்காரணும். அப்படி மிஸ் ஆகுதா அந்த புறா வந்து நல்லா மப்பில் பறக்குதுன்னு சொல்லுவாங்க, எப்படின்னா ஒரு பறக்கணுன்ற ஒரு போதையில் பறக்கும் அந்த புறா. ஸோ அந்த மாதிரி பறக்கும் போது எனக்கு லாங் எங்கேயோ போய் மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, சரிங்களா? இங்கே லோக்கலில் சென்னையில் என் புறாவை இறக்கிட்டாங்கன்னா, ஏன்னா சென்னையில் வந்து புறாக்களை வந்து உடைக்கிறதுக்கு சொல்லித்தர வேண்டியதே இல்லை. ஒரு புறாவை எடுத்து எப்படி எப்படிலாம் கண்டம் பண்ணணுமோ அந்த மாதிரி கண்டம் பண்ணி அந்த லைனேஜை உடச்சி பிரீட் எடுத்து அதில் வந்து பறக்க விட்டுருவாங்க, சரிங்களா? அப்படி தான் வந்து நம்ம சென்னையில் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போனோமோ, இப்போ வந்து அந்த லைனை உடச்சி ஒரு புறா பறக்கிறது விஷயமே இல்லை, 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த ஒரு புறா பேர் ஆகி நம்ம ஒரு தடவை பறந்துச்சுன்னா திரும்பவும் எடுக்கக்கூடிய விடைங்க பட்டாங்க அதே டைமிங்கில் பறந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் ப்ரீடு. இல்லை ஒரு புறாவனை எப்படியோ போட்டு ஏதோ ஒரு புறாவில் போட்டு பறக்க வச்சு எடுத்துட்டேன், திரும்பவும் அந்த புறா உன்னால் அதே மாதிரி எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, ஏன்னா அதோட ஒரிஜினல் பிளட் லைன் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அது கலப்படமாக மாறிடுச்சின்னு அர்த்தம், சரிங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா சென்னையை நான் தப்பாக சொல்லலை, எல்லோரும் அப்படி தான் வளர்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு பற்றி தெரியல, அதனால் சொல்ல வரேன் நான். இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, வியூவர்ஸ், ப்ரோ நாங்கள் வச்சுருக்கிறது தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தோம் ப்ரோ, ஆனால் உங்களோட லைனேஜை நீங்கள் சொல்லும் போது இந்த பெங்களூரு கர்நாடகா மைசூர் இந்த லைன்லாம் நீங்கள் சொல்லும் போது ஸோ எங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது, ஓ கர்ணையில் இவ்வளோ ரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம அந்த சைட் புறாங்களை ஏன் விரும்புகிறோன்னா கர்ணையில் நல்ல ஒரு அமைப்பு ப்ளஸ் வந்து அடி பறக்கிற திறன் வந்து அந்த சைடில் வந்து அப்போ வச்சுருந்தாங்க ஒரிஜினாலிட்டியாக. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சு என்கிட்டே, இப்போ அதில் ஒரு 10-15 பேர் தான் நல்லா காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு சில இடங்களில் நான் கொடுத்துருக்கேன், வெறித்தனமாக வளர்க்குறவங்கெல்லாம் வச்சுருக்காங்க இன்னும் பழைய லைனேஜ் எல்லாம், அவங்களும் என்னோடய பாலிசி தான், சென்னைக்குள்ளே என்கிட்ட புறா கேட்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு தாம்பரம் தாண்டி அப்படின்றத நம்ம ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் சேல்ஸு. நானே போய் பஸ்ஸில் நமக்கு வந்து ஏற்றி விட்டு அவங்க அட்ரஸ் போட்டு நான் அனுப்பிச்சாதான் எனக்கு புறா சேல்ஸ் ஆச்சுன்னு ஒரு திருப்தியும் இருக்கும், அந்த பணத்தை வச்சு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்.
சரிங்க, இது அவுட் ஆஃப் டாபிக் போகுது, நம்ம மேட்ருக்கு வருவோம். சரி, இப்போ நம்ம வந்து பட்டா எடுத்தாச்சு, நல்லா புறா பட்டா எடுத்தாச்சு. ப்ரோ நான் ஓட்டுறேன் ப்ரோ, என்கிட்ட 3 ஹவர் பறக்குது ப்ரோ புறா. இதை வந்து நான் எப்படி ப்ரோ நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ரைனிங் கொண்டு வர்றது? எனக்கு வந்து ஒரு இப்போ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த புறாக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ ஒரு 5 ஹவர் பறக்கிற புறாவை ஒரு 3 ஹவர் பறக்குது, என்னால் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் என்னால் ட்ரைனிங்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர, 2 மணி நேரம் பறக்கிற புறா பில்டிங் பில்டிங்காக போய் உட்கார்ற புறாவெல்லாம் அதோட கெப்பாசிட்டி அதோடய பிளட் லைன் அந்த மாதிரி, ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அதோடய கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து புறாக்களை ஓட்ட ஆரம்பிக்கிறோம். சரி ப்ரோ, இதை எப்படி ப்ரோ நான் ட்ரெயின் பண்ணுறது? இப்போ அடுத்த டாபிக் தான் நம்ம ட்ரைனிங்க்கே வரோம். சரிங்களா, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஃபஸ்ட்டு புறா வந்து பிளட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம், புறா பறந்துருக்கணும். ரெண்டாவது அதோடய ஐசைன், ஓகேங்களா. மூணாவது என்ன கலர் நம்ம ஓட்டுறோம், ஓட்டுற பொருள் நம்ம சத்திரிக்கைக்கு திரும்பி வரணும். சரிங்களா, தொலைஞ்சு போனால் லாங்கில் போய் தொலைஞ்சிடணும். மூணாவது பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புறா பறக்கிறதுக்கு கிளைமேட், அஞ்சாவது வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, கண்ட டைமிங்கில் வந்து நீங்கள் தரத்துனீங்கன்னா புறாவை, அதே மாதிரி டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன என்ன டைமுக்கு நீங்கள் தரத்தணும், என்ன டைமுக்கு புறாவை இறக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா, இதை பற்றி தான் நம்ம வந்து ஃப்ளையிங் ட்ரைனிங்கில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பார்ட் 1 வீடியோவில் பேசிக்ஸ் பார்ப்போம் நம்ம. சரிங்களா, புறா பறக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்லிட்டேன். புறா பறக்கிறதுக்கு அதோடய ரக்க வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹெல்த் கண்டிஷன். சரிங்களா, புறாவை பிடிச்சி பார்க்கும் போது எலும்பு தட்டுற மாதிரி புறா வீக்காக இருக்கிற புறாங்களெல்லாம் நம்ம வந்து சத்திரியில் போடவே கூடாது. சத்திரிக்கு நம்ம புறா கொண்டு போகிறோன்னா அது எப்படி இருக்கணும்னா பட்டா வந்து பட்டாசு மாதிரி இருக்கணும். எப்படின்னா இப்போ வந்து ரக்கையை எடுத்து பாருங்கள், 2 கல்லி, அதாவது ஃபஸ்ட்டு கல்லி கொட்டி முடித்து 2வது கல்லி வந்து வளர்ச்சி ஆகி இருக்கணும். சரிங்களா, அந்த 2வது கல்லி ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் புறாவை சத்திரிக்குள்ளே கொண்டு வரணும். சரி ப்ரோ, இப்போ வந்து நான் வந்து இப்போ சென்னையில் வந்து நான் புறாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஸோ நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படின்னா சென்னையோட கிளைமேட்டை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். இப்போ வந்து புறா பறக்க விடுறதுக்கு எந்த டைம் சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மந்த்து சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரியிலேருந்து நமக்கு ஏப்ரல் மாதம், அதாவது ஜூன் ஜூலையில் வந்து காம்படிஷன் நடக்கும். சரிங்களா, ஜனவரியிலேருந்தே அந்த ட்ரைனிங்கை நீங்கள் ஆரம்பித்தா தான், இப்போ ஜான்வரியிலேருந்து நீங்கள் அந்த ட்ரைனிங் ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் அதாவது ஜூன் ஜூலைக்குள்ளே உங்கள் புறாவை நீங்கள் ரெடி பண்ணலாம். சரியா, இப்போ எத்தனை புறா ப்ரோ நான் ஓட்டலாம், இதுதான் உங்கள் மைண்டில் வரும். இப்போ வந்து ஜான்வரி மாதம் மட்டும்தான் நான் புறாவை எடுத்து சத்திரியில் போடணுமா, மற்ற கிளைமேட்லாம் நான் போடவே கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி கிளைமேட் வந்து நடுவுலையும் ஒரு சில மாதங்களில் வந்து இந்த பனிக்காலத்தில் கொஞ்சம் கிளைமேட் பகலில் சீராக இருக்கும், அந்த கிளைமேட்டில் நான் டெஸ்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஜான்வரி மாதம் நான் புறாவை பறக்க விட போகிறேன், ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புறா எப்படி பறக்குதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்னா, நான் சொன்ன மாதிரி 2 கல்லி முடிஞ்ச புறாவை தூக்கி நீங்கள் சத்திரியில் போடுங்க. ரொம்ப நேரம் வெயிலில் போட்டு அதை படாப்படுத்தாமல், ரொம்ப நேரம் அதை போட்டு படாப்படுத்தாமல் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் போதுமானது, இல்லை 5 மணி நேரம் போதும். சரி ப்ரோ, இப்போ வந்து நான் போடுறேன் சத்திரியில் ட்ரைனிங்னா, நீங்கள் அந்த புறாவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் கண்டிப்பாக சத்திரியில் போட்டு தான் ஆகணும். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நாள் போடுறீங்கன்னா, இல்லை ஒரு 15 நாள் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்திரி வந்து மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி டைப்பாக தான் இருக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து முறையான ப்ரொஃபஷ்னல் யூஸ் பண்ணக்கூடிய சத்திரி. எதுக்காக அது மேலே ஏறி இறங்கணுன்னா, காலையில் ஒரு 6 இல்லை 6 மணிலாம் வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும், நீங்கள் ஒரு 8 மணிக்கு நீங்கள் காலைல போடுறீங்க சத்திரியில் போகிறாங்களே, மேலே ஏற்றுறீங்கன்னா உச்சத்தில் இருக்கணும் சத்திரி, 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உச்சத்தில் தான் இருக்கணும். சரிங்களா, இந்த வெயில் குறைய குறைய வந்து நம்ம சத்திரியோட ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஒரு 2 மணி ஆயிடுச்சுன்னா சத்திரியை வந்து நடுவில் வந்து பாதியாக இறக்கி கட்டணும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் அதாவது வந்து தரையை பழகணும் புறாங்க, இதுதான் நம்மளோட மாடி, இங்கே தான் நம்ம வந்து இறங்கணும், இந்த கீழே வந்து மேயணும் அப்படின்றத வந்து அதுக்கு தெரியணும். சரிங்களா, அதுக்காக லோ பண்ணிடணும், ஃபுல்லாக இறக்கி இந்த 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம அப்படி போட்டு பழக்கம் பண்ணணும். சரிங்களா, இதுதான் வந்து சத்திரியை நம்ம பண்ணக்கூடிய 15 நாள் ட்ரைனிங். ஓகேயா, இதை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கணும். இப்போ நான் அந்த கிளைமேட் வந்து ஏன் முக்கியம்னு சொல்லி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா,
சத்திரி வந்து ஒரு நாள் நம்ம வெயிலில் போட்டிருப்போம் நல்லா, மறுநாள் வந்து இப்போ நல்லா மழை பெய்யும் சரிங்களா, இல்லைன்னா பனி அதிகமாக இருக்கும் காலையில். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் போட்டு போட்டு மாற்றி மாற்றி விடும் போது கேப் விழுந்துடும். ஸோ புறாவோட மைண்ட்லேருந்து அந்த இடங்களை வந்து மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஜனவரியில் அந்த பொங்கல் முடியும் கரெக்டாக, அந்த பொங்கல் முடிஞ்ச உடனே அந்த ட்ரைனிங் ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. இப்போ அடுத்த சத்திரிக்குள்ளே என்னென்னலாம் இருக்கணும் கண்டிப்பான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தண்ணி இருக்கணும் சரிங்களா. தண்ணினா ஒரு வாட்டர் பாட்டிலில் நான் மாட்டியிருப்பேன், அந்த செட்டப் வேணால் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் நடுவில் ஏதாவது ஒன்றில் காமிக்கிறேன் சரிங்களா. சத்திரியில் எப்படி இருக்கணுன்றதை நான் ஒரு வீடியோ போடுறேன். வாட்டர் பாட்டில் அரை லிட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பேன் நான், அதோடய வாய் மட்டும்தான் விட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி சரிங்களா. அந்த தண்ணியில் குளுக்கோஸ் ஆட் பண்ணுங்கள், குளுக்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பழக்கப்படுத்துங்க புறாங்களுக்கு சரி. வேறு எதையுமே வைக்கக்கூடாது புறாக்கு. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து காலையில் ஒரு 5 சுண்டல் ஊற வச்சு புறாங்களுக்கு கொடுத்துட்டு 2 ml தான் தண்ணி கொடுக்கணும் வாயில் சரிங்களா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த பாதாம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி வச்சுட்டு ஒரு பருப்பை 2-3 பங்காக உடச்சிக்கோங்க. உடச்சி அந்த மேலே காய போடுறீங்களா அந்த புறாக்கு, இதெல்லாம் ஹெல்த்துக்காக உள்ளே போட்டுட்டு வாய்க்குள்ளே போட்டுட்டு 2 ml சிரிஞ்சு தண்ணி அடிச்சுட்டு சத்திரியில் போடுங்க. காலையில் போட்டு ஏற்றுறீங்களா மேலே, அது வரைக்கும் அதுக்கு வந்து எந்த ஃபுட்டும் கொடுக்கக்கூடாது சரிங்களா. புறாவை நல்லா நினச்சிருங்க, அதுக்குன்னு காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் போட்டு நினச்சிடாதீங்க, புறாவுக்கு சளி ரொம்ப வந்துடும் சரிங்களா. கரெக்டாக ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி 7:30 அந்த மாதிரி வெயில், அதாவது வெயில் வந்து சத்திரியை நோக்கி அடிக்கிற மாதிரி அந்த வரும்போது ஒளி வரும்போது புறாங்களை நல்லா தண்ணியில் வந்து முக்கி நினச்சிட்டு அந்த சத்திரியில் வந்து போடுங்க, உள்ளே போட்டு சத்திரியை மேலே ஏற்றிருங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் சத்திரி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து மத்தியான டைமில் வந்து நடுவில் இறக்கணும், ஈவினிங் வந்து வெயில் வந்து குளிர்ச்சியாகிற டைமில் வந்து கீழே இறக்கி புறாங்களை கீழே வந்து நம்மளோட ரக்க விட்டு புறாங்களை ஒரு 5 புறாங்களை கீழே மேய விட்டு அந்த புறாங்க பார்க்குற மாதிரி அதை வந்து தீனி கீனி போட்டு நம்ம பண்ணணும், பழக்கப்படுத்தணும் சரிங்களா. அந்த புறாங்க சத்திரியிலேருந்து அந்த ஈவினிங் டைமில் அந்த புறாங்க மேயறதையும் தீனி சாப்பிட்றதையும் வாட்ச் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சத்திரி வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கூண்டை பார்த்த மாதிரி இருக்கணும், அதாவது உங்களோட கதவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புறா உள்ளே போகக்கூடிய கூண்டு கதவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த டைரெக்ஷனில் புறா பார்க்குற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி சுற்றி வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது சத்திரியில், எல்லா பக்கமும் அந்த புறாக்கு அந்த இடம் தெரிகிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஜனவரி மாதம் நம்ம வந்து புறாங்களை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய வேலைகள்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நடுவில் வந்து இந்த பனி டைமில் வெயில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு 3-4 மணி நேரம் சத்திரியில் போடுங்க. அது பனி இருக்கும் அந்த டைமில், அதனால் தண்ணியில் லைட்டாக நினச்சி போட்டாலே போதும். போட்டுட்டு அந்த புறாங்களை பறக்க விட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒரு 3 மணி நேரம் பறக்குதா, ஒரு 3.5 மணி நேரம் பறக்குதா, ஸோ அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மணி நேரம் பறந்தால் கூட போதும். அந்த புறாக்களை ரக்க வெட்டிடுங்க, வெட்டிட்டு நல்லா ஒரு ஹெல்த்து டயட்டில் கொண்டு வரணும் அந்த புறாங்களை. இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து அதுங்களுக்கு வச்சுட்டு அந்த ஜனவரி மாதம் வரைக்கும் அது எவ்வளோ வெயிட் ஏறினாலும் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை சரிங்களா. அதுக்குன்னு ரொம்ப லோடு ஏற்றிடக்கூடாது, ஓரளவுக்கு அது ஹெல்த்தியாகவும் வெயிட்டாகவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை புறாங்க. ஸோ இதே டயட்டுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் டைமில் புறாவோட சத்திரியில் போடுறதுக்கான நோக்கமே இடத்த வந்து பழகணும், என் புறா எங்கேயும் போய் இறங்கிடக்கூடாது அப்படின்றதில் கவனம் செலுத்தணும். 2வது விஷயம், என் புறாவோட உடம்பு மெலியணும், அதுக்கு வெயிலை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து நம்ம அந்த சத்திரியில் போட்டு இது பண்ணுறோம். 4வது பாயிண்ட்டு, நல்ல இடத்த பழகிக்கணும். 4வது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, அதான் அந்த இடத்த பழகிறது மட்டும் இல்லாமல் அதோட எண்ணம் சத்திரியில் தான் நம்ம வந்து உட்காரணும் அப்படின்றத அது வந்து பழக்கம், அது மைண்டில் ஏற்றணும் சரிங்களா. அப்புறம் வந்து புறாவை சரி ஓகே 15 நாள் நம்ம முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் அப்படியே விடலாமா ப்ரோ கீழேன்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா. புறாக்கு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் ஓகேங்களா, புறாவை வந்து அந்த 15 நாளும் நீங்கள் சத்திரியிலேருந்து புறாவை எடுக்கும் போது ஃபுல் ரக்கையோடு தான் இருக்கணும். இந்த டேப்பு போடுறது, பின்னு போடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது, அதோட ரக்கை வந்து சுத்தமாக இருக்கணும் ஓகேங்களா. சத்திரியில் போடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலையில் ரக்கையை வந்து பிஞ்சு ரக்கை இருக்கும், அந்த பிஞ்சு ரக்கையை பிடுங்கி விடணும். அந்த ரக்கை வளரக்கூடிய ஹெல்த் கெப்பாசிட்டியை நம்ம வந்து
நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஏற்கனவே, நம்ம புறா பறக்குது, அது நம்ம ஜனவரி மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்கள தான் பறக்க விட போகிறோம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த ரக்கையை பிடுங்கி விடும் போது அதோடய எனர்ஜி ஃபுல்லாக அந்த ரக்கையில் தான் வந்து வளர்கிறதுலே பாதி போயிடும். ரெண்டாவது விஷயம், புறாவை நம்ம வெயிட்லெஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து அதுக்கு வந்து இன்னும் வந்து உடம்புல இருக்க ஸ்டாமினாலாம் குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிலை தாங்கிறதுக்கு வெயிலில் போட்டு புறாவை வறுத்த போகிறோம். ஸோ இது மூணுத்தையும் தாங்கிறதுக்கு நீங்கள் வச்ச அந்த முன்னாடி டயட் ஃபுட்டு தான் வந்து அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் சமாளிக்கணும். புறா அந்த அளவுக்கு நீங்கள் டயட் ஃபுட்டை வச்சு புறாவை கரெக்டாக வச்சுக்கணும், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து சத்திரியில் போட்டோம் புறாவை, போடும் போது எல்லாத்தையும் பிடுங்கிடணும். வால், ரக்கையில் இருக்க எல்லா ரக்கைங்களையும் பிடுங்கி விட்டுட்டு திரும்பவும் அதுக்கு புது ரக்கை வளரணும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் சத்திரியில் போடுறதுக்கு முன்னாடியே கூட பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? அதாவது எப்படின்னா ஜனவரி மாதத்துக்கு முன்னாடியே, ஏதாவது டிசம்பரு இல்லைனா ஒரு மாதம் ஆகுமா ரக்கை வளர்கிறதுக்கு, ஸோ அந்த டயத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் வளர வச்சா கூட ஓகே தான். அப்படியே தூக்கி உள்ளே போட்டு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். இப்போ ட்ரைனிங் நான் சொன்னேன் ப்ரோ, நீங்கள் சொன்ன ப்ராசஸ்ஸே 15 நாளில் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு ப்ரோ நம்ம வந்து ஜூன் ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணோம்? இப்போ இன்னும் வேறு என்ன இதில் வேலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது 15 நாள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ட்ரைனிங்க்கு. நீங்கள் பந்தயத்தில் புறாவை பறக்க விட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து எனக்கு புறா பறந்தாலே போதும்ப்பா, எனக்கு வீட்டுக்கிட்ட எனக்கு ஒரு பேர் வந்தால் போதும், சுற்றி இருக்கிறவங்க என்னை பற்றி இவரளவுக்கு நல்லா புறா வச்சுருக்காங்கன்னு சொன்னால் போதுன்றவங்களுக்கு இந்த 15 நாள் ரொம்ப போதுமானது, சரியா? இதுக்கு மேலே தான் காம்படிஷனுக்கான மெயின் பிரச்சனையே இருக்குது, சரிங்களா? இது வரைக்கும் நான் புறா பறக்க விட்டு எனக்கு இந்த டைமிங் கிடச்சா போதும் ப்ரோ, எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணும் புறாவைன்னா இந்த ஸ்டெப்பே போதும். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு உங்களுக்கு போதுமானது. இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடிய டாபிக் தான் வந்து காம்படிஷனுக்கான விஷயங்கள், சரியா? நான் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு அந்த புறாங்களை வந்து அவ்வளோ பறக்க விட்டு காமிச்சிக்கிட்டே பேச முடியாது. ஸோ இதில் வரக்கூடிய விஷுவல்ஸை வந்து ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த பார்ட் 1 வீடியோவை நான் இந்த பேசிக்ஸ், அதாவது எனக்கு போதும் ப்ரோ, எனக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸு போதுன்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன், சரிங்களா? இதோட பார்ட் 2 வேணும் எனக்கு, காம்படிஷனுக்கு நான் ரெடி பண்ணேன் என் புறாவை, இந்த ப்ராசஸ்லாம் நான் எப்போவும் முடிச்சிட்டேன் ப்ரோ, என் புறா சும்மாவே 3 மணி நேரம் பறக்கும், 4 மணி நேரம் பறக்கும் ப்ரோ, அந்த புறாவை நான் காம்படிஷன் லெவலுக்கு கொண்டு போனோன்னா நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் அடுத்த பார்ட் 2 வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? அதோடய வீடியோ வந்து நான் ஒரே இதாக தான் பேசியிருக்கேன். ஸோ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. பார்ட் 2 வந்து இது கூட நான் என்னென்ன விஷயங்கள்லாம் விட்டு போயிருக்கோ அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நான் வந்து 1:30-2 மணிக்கு நைட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை எனக்கு, ஏன்னா நம்ம நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய ஆள், சரிங்களா? இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசி கொஞ்சம் மொக்க போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து என்னென்னா இதுதான் விஷயம், சரிங்களா? இதை ப்ரீஃபாக இது வரைக்கும் எந்த சேனலில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதுக்குன்னு நேரம் ஒதுக்க முடிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியும். இப்போ எனக்கே அதுக்கான டைம் செட் ஆகலைன்றதுனால தான் நான் புறாங்க ட்ரைனிங் என்னால் உட்காந்து பார்க்க முடியாதுன்றதுனால நான் அதிகமான புறாங்களை பறக்க விடுறதே கிடையாது, சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.